வணக்கம் சார். வணக்கம் சார். 3 ஆண்டுகள் கழித்து குடநாடு விவகாரம் என்பது தற்போதைய அரசியல் சூழலில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. அதுதான் தற்போது விவாதமாகவும் இருக்கு. என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதட்டமா இருக்காரு, வெள்ளையறிக்கை வந்துச்சு அப்போ பெரிதாக ரியாக்ட் பண்ணல, 2 அமைச்சர்கள் வீட்டில் வந்து டிவிஎஸ்சி ரைடு போனாங்க அப்போ பெருசாக ரியாக்ட் பண்ணல, ஆனால் வந்து இந்த குடநாடு விஷயத்தை மட்டும் கையெழுக்கும் பொழுது வந்து மிகப்பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணுறாரு, ஒரு பதட்டமாக இருக்காரு அப்படிங்கிற வாதம் வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது. உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதட்டமாக தான் இருக்காரா? அதுங்க, அது அது வாதம் இல்ல, அது பதட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா. நீ சட்டமன்றத்துல வந்து இந்த பிரச்சனையை முதல் முதலில் கொண்டு வந்தது யார்? நீங்க வந்து கொடநாடு வழக்குல என்ன சேர்க்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எல்லார் கையிலையும் பேப்பர்ல எழுதி வந்து கொண்டு வந்ததாகட்டும், இல்ல சட்டமன்றத்துல அது குறித்து பேச முயற்சித்ததாகட்டும், ஸ்டாலின் அவர்களோட வார்த்தையில சொல்ற மாதிரி எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொன்னது யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன் இவ்வளவு பதட்டம் தேவை அப்படிங்கறது ஒரு அடிப்படை கேள்வி. நம்ம பொய் வழக்குல சேர்க்க முயற்சி பண்றாங்க, எல்லா விஷயத்துக்கும் காரணம் வந்து அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பதட்டப்படாட்டி நம்ம எல்லாம் இது குறித்து பேச வேண்டியதோ இல்ல கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது வந்து இன்னொரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி சாதாரணமா போயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷனா போறதுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேசுபொருளாக மாறியதற்கு ஆரம்ப புள்ளி அல்லது பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறத பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு பதட்டம் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு கேள்வி இன்னைக்கு நிச்சயமாக இருக்கிறது. அந்த கேள்வியுடைய பதில் எங்க போய் தேடணும்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அந்த கொடநாடு எஸ்டேட்டை நடந்த அந்த கொலை கொள்ளை போன்ற விஷயங்களை தான் அதை துவக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த கொள்ளை தொடர்ச்சி முதல்ல நடக்குது. நீங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் மரணித்து போகிறார், அதற்கு பிறகு வந்து ஓபிஎஸ் பதவிக்கு வராரு, அதற்கு பிறகு பிப்ரவரியில சசிகலா அவர்கள் சரிக்க போகிறார், சரிக்க போறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக அதற்கான வேலைகள் நடக்குதுங்கிறத பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் கூட கொஞ்ச நாள சேர்ந்துட்டாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் நீங்க வந்து இந்த இந்த விஷயம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்குது. நீங்க முதல்ல ஒரு கொள்ளை நடக்குது, அந்த கொள்ளையில பார்க்கும் பொழுது ஒரு அங்க இருக்க காவலாளி ஒருத்தர் ஓம்பகதூர் இறந்து போகிறார். யார் இந்த கொள்ளையில முக்கிய குற்றவாளி அல்லது A1 அக்யூஸ்டா குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறார் என்று கேட்டீங்க, நீங்க ஜெயலலிதாவிற்கு வாகனம் ஓட்டிய கனகராஜ் அவர்கள் இருக்கிறார். கனகராஜ் வந்து சயான் ஒருத்தர் பேசுறாரு, சயானும் கனகராஜும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேரை கொஞ்சம் கூலிப்படையெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த கொள்ளையில ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அன்னைக்கு நமக்கு எல்லாம் பெருத்த சந்தேகம் இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா அவங்களோட வீட்டுல ஒரு பவர்ஃபுல்லான லீடர் வீட்டுல ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டுல ஒரு கொள்ளை சம்பவம், சாதாரண நபர் வீட்டுல கொள்ளை சம்பவம் நடந்தாலும் நம்மளாம் என்ன இப்படி நடக்குது அப்படி இதுல காவல்துறை என்ன செய்கிறதுன்னு பார்க்கும் பொழுது, ஜெயலலிதா அவருடைய கொடநாடு எஸ்டேட் இந்த மாதிரி நடக்குதுன்னா அது எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. நிறைய இயல்பான சந்தேகங்கள் நிறைய ஆரம்பிச்சது. சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல, அன்னைக்கு இருந்த செக்யூரிட்டிஸ் காவல்துறையுடன் அன்னைக்கு வேலையில இல்ல, செக்யூரிட்டிஸ் 2 பேர் தான் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் வந்து கட்டி போட்டதுல அவர் கொலை செய்யப்படுகிறார், இன்னொருத்தர் வந்து இன்னைக்கு வரைக்கும் கிருஷ்ணபோதுங்கிற ஒரு என்ன ஆனாருங்கிறத தெரியல அப்படிங்கறத பாக்குறோம். ஓகே, கொள்ளையோட முடிஞ்சதா, கொள்ளையில பிடிபட்டதாக ஒரு 4 வாட்சையும் ஒரு பேப்பர் வீட்டையும் காமிச்சாங்கிறது ஓகே, அதோட முடிஞ்சானா அதிலே யாருக்கும் சந்தேகம், இதை திருடுறதுக்கா ஒரு கூலிப்படையெல்லாம் போகணுங்கிற ஒரு இயல்பான சந்தேகம் ஒன்று எழுந்தது. அதற்கு பிறகு நீங்கள் முக்கிய குற்றம் சாட்டப்பட்டவரான கனகராஜ் கொல்லப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்க வந்து ஆக்சிடென்ட் சொல்லி சொன்னாலும் நமக்கு தெரியும், தொடர்ச்சியாக ஒரு கிரைம் த்ரில்லர்ல கூட இவ்வளவு மோசமாக இருந்திருக்குமாங்கிற தெரியல, அடுத்தடுத்ததாக நடந்துட்டு இருக்க. சயான் வந்து குடும்பத்தோட அவர் வந்து தாக்கப்படுகிறார், குடும்பத்துல அவங்களோட குழந்தை இழக்கிறார், மனைவி இழக்கிறார்னு பாக்குறோம், இவரும் கோமா ஸ்டேஜுக்கு போறார் அப்படிங்கறத ஒரு சைடு பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் நடக்கிறது? நீங்க சிசிடிவி கேமரா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த அந்த தேவராஜ் அந்த பையன் அவரு வந்து தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப தொடர்ச்சியாக யாரோ ஒருவர் இயக்கி கொண்டே இருக்கிறார். நீங்க சயான் என்ன சொல்கிறார், கனகராஜ் வந்து இது யாருக்கு வேலை செய்யறீங்க, இது என்ன செய்ய போறோம்னு கேட்கும் பொழுது அந்த இடத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், நானும் நீங்களும் சொல்லல, அவர் சொல்றது இது பண்றதே நம்மளோட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக தான். நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த போலீஸ் காவல்துறையினர் வந்து குறைக்கப்படுவதும் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாம இருக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயமா அது முதலாள் முதலில் சொல்லிட்டுலாம். அப்ப யாரோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சோர்ஸ் இருந்து இதெல்லாம் வேலை செய்யுது. அவர் சொல்றார், அந்த கொள்ளையடிக்கும் பொழுது நீங்க அந்த கொள்ளை முடிந்த பின் யாருக்கோ தகவல் சொல்கிறார், நாங்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுன்னு தகவல் பகிரப்படுகிறது, தகவல் எல்லாம் கேட்டு ஒருத்தர் உறுதிப்படுத்துறாரு. அதற்கு பிறகு இவரும் சயானும் போயிட்டு, கனகரன் சயானும் போயிட்டு அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ஆவணங்களை யாரிடமோ சேலம் ஓரத்துல இருக்கிற ஒரு கட்டி கடையில ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க போய் ஒப்படைச்சிட்டு வர்றாங்க. முதற்கொண்டு இன்னைக்கு எல்லாமே பத்திரிகைகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். அப்போ நிச்சயமாக யாரோ ஒருவர் இது பின்னால இருந்து இயக்குகிறார். நீங்க வந்து இத ஒருவேளை கனகராஜ் வந்து அவர் ஏற்கனவே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார், ஒருவேளை இந்த வீட்டை நம்ம கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவர் மனப்பான்மையில போயிருந்தார் அப்படின்னா, அவர் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கணும், அங்கே பணம் கொள்ளையடிக்கப்படல, ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது, அதை தாண்டி வாட்சஸ் மட்டும்தான், அந்த வாட்சு கூட அந்த கூலிப்படைகள் யாராவது கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். மிக குறிப்பாக ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கேள்வி ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆவணங்கள் என்ன, அது யாரை பற்றியது, எதற்காக அது அங்கே இருந்தது, ஏன் அங்கே வந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி, அதற்கெல்லாம் பதில் வேண்டும். இரண்டாவதாக, கனகராஜ் சொல்வது சயான் சொல்வதாக சொல்லப்படுவது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்வி,
இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில வந்து சென்ற ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டுபிடித்திருக்கலாம், அவர் கையில காவல்துறை இருந்ததுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அவர் என்ன பதட்டப்படுறாரு, என் மேல அவதூறு பண்ணு சொல்றாங்க சயானும் அவங்களும். அதே மாதிரி தகல்கால போயிட்டு அவர் ஜோசப் மாத்யூ சொல்லும் பொழுது இவங்க எல்லாம் சேர்ந்து என் மேல அவதூறு கொண்டு ஒரு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ரேஞ்ச் தான் டீல் பண்ணாங்களே ஒழிய, நம்மளுடைய கட்சி தலைமையான ஜெயலலிதா வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது, அது ஏன் கொள்ளையடிக்கப்பட்டது, அந்த காவலாளி ஏன் இறந்து போனார், அந்த டிரைவர் ஏன் கொலை செய்யப்படுகிறார், சயான் ஏன் அவர் ஆக்சிடென்ட் உட்படுத்தப்படுகிறார், அந்த சிசிடிவி ஆளியே ஆகிறாங்க, அனைத்து விசாரணைகளையும் ஒருவேளை இவர் எந்த தவறும் செய்யாமல் எந்த தவறிலும் ஈடுபடாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இதை விசாரணைக்கு உட்படுத்தி அவரே அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இயல்பான சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. இருக்கா இல்லையா? நீங்க வந்து ஒரு 3 வருஷம் அவர் இருந்திருக்காரு, சிஎம்ஆ இருந்திருக்காரு, அவதூறு பண்றாரு சயானை கொண்டு போய் இங்க ஊட்டி ஜெயிலையும் மற்ற ஜெயிலையும் போடுறதுல காமிச்ச ஆர்வம், வாளையார் ரவியை ஜெயில போடுற காமிச்ச ஆர்வம், இதுல நடந்தது என்ன ஒரு பொதுமக்களுக்கு குறிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு அவங்களோட கட்சி தலைவிங்க, நீங்க எவ்வளவு தரம் சிஎம்ஆ இருந்தவங்க வீட்டுல ஒரு கொள்ளை நடந்திருக்கு, நம்ம தலைவி ஒரு சாதாரண தொண்டர் கேட்பான்ல என்னோட தலைவி வீட்டு வந்து என்னப்பா கொள்ளடிச்சுட்டு போனாங்க, அவங்க வீட்டு காவலாளி கூட இங்க வந்து ஒரு உயிர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது அதை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வந்திருக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யாத காரணத்தினால், நான் ஒன்னே ஒண்ணுதான், இப்பக்கி நான் விசாரணை எல்லாம் இருக்கிற காரணத்தினால நான் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுவது இதை வந்து அவர் ஏன் விட்டார் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. ஏன் இப்போ வந்து சசிகலா அவர்கள் வந்து சைலண்டா இருக்காங்க, ஏன் இவ்வளவு மௌனம், இந்த மௌனம் எதை குறிக்குது, இந்த மௌனத்தை பத்தி உங்க பார்வை என்ன சார் இருக்கு? நிச்சயமாங்க, அதாவது நீங்க ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல சந்தேகங்கள், இப்ப வந்து சயான் சொல்வதன் மூலியமாக சந்தேகங்கள் எழுது, இன்னொரு பக்கம் நம்ம ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டியது அவர் இந்த கனகராஜ் சொன்னதாக சயான் சொன்னது, அந்த வீட்டுக்குள்ள எப்படி போறது, வீட்டுக்கான ஸ்கெட்ச் என்ன, அந்த வீட்டுல வந்து எந்த ரூம்ல எப்படி கண்ணாடி அடிச்சு உடைக்கணும், அந்த எந்த ரூம்ல ஃபைல் இருக்கு, எதை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க வந்து இன்னும் சொல்லப்போனா போயஸ் கார்டனுக்குள்ளேயே ஜெயலலிதா அவர்கள் அவ்வளவு சுலபமாக எல்லா அமைச்சர்களையும் உள்ள விட்டுற மாட்டாங்க, அவங்க இன்டர் காம்ல தான் பேசணும், அதை முதல்ல சசிகலா அவர்கள் தான் வந்து பல நேரங்கள்ல அதை டீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வருவதா வேண்டாமா அப்படிங்கிறத பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் நீங்க கொடநாடு எஸ்டேட்டுக்கு ஜெயலலிதா போகும் பொழுது கூட செல்வது வந்து சசிகலா அவர்கள் தான், அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள், வேற யாரும், அவங்க வந்து நிறைய அவங்க கவர்னன்ஸ் விஷயங்கள் கூட இங்க டீல் பண்ணிருந்தாங்கன்னா கூட அதெல்லாம் எந்த அளவிற்கு அவங்க மற்ற அமைச்சர்களை கூப்பிட்டு சந்திச்சாங்க, அமைச்சர்கள் எல்லாருக்கும் ஆக்சஸ் இருந்ததா, அவங்களுடைய ரூம்ஸ்க்கு ஆக்சஸ் இருந்ததா, சொல்லப்போனா எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை கொடநாடு எஸ்டேட் பக்கம் போயிருக்காரா, அவர் வந்திருக்காரா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பெரிய கேள்வி. எஸ்பி வேலுமணியோ இல்ல அந்த பகுதியை சார்ந்த அமைச்சர்களோ போயிருக்கிறார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த மேப் முதற்கொண்டு தெரிஞ்சு ஒரு கனகராஜ் டிரைவராக இருக்கவர் உள்ள போயிருப்பாருங்கிறது பெரிய சந்தேகம் தான். அப்போ இந்த மேப் இப்படி இருக்கும், இந்த இடத்துல ஃபைல் இருக்கும், இதை எடுக்க நீங்க எடுக்கணும், இதை அடிக்கணும் உடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் யார் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறோம். இந்த கேள்விக்கும் இதுக்கும் நான் நேரடியாக தொடர்பு இல்லாட்டியும் இந்த கேள்விகள் இந்த சந்தேகங்களுக்கு அவருடைய பெயரும் இதில் பயன்படுத்தப்படலாம் நாளைக்கு வந்து. ஏன்னா சசிகலா அவர்கள் இப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அருமையான வாய்ப்பை கோட்ட விட்டார் நான் சொன்னேனோ, நீங்க வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு இது எந்த உண்மை கொண்டு வந்திருக்கலாம்னு சொன்னேனோ, அதே அளவிற்கு தானும் தங்கியிருந்த வீடு, தன்னுடைய அக்கா என்று சொல்லப்படுகிற ஜெயலலிதா அவர்களுடன் தங்கியிருந்த வீட்டுல இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, என்ன ஆவணங்கள்னு சொல்லப்போனா அந்த ஆவணங்கள் என்னன்னு சசிகலா அவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்ப சசிகலா அவர்களுடைய மௌனம் எதை காண்பிக்குது அப்படிங்கறது தெரியல. நம்ம ரியாக்ட் பண்ணிருக்கணும், காவலாளி இறந்து போறார், கனகராஜ் இறந்து போறாரு, சிசிடிவி ஆள் இப்படி இறந்து போறாரு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது சசிகலா அவர்கள் பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணிருக்கணும். இப்ப சொல்லப்போனா தினகரன் முதற்கொண்டு பெரிய அளவுல அமமுக சேர்ந்தவர்கள், சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரிய அளவு ரியாக்ட் பண்ணிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் யாருமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னா இந்த சந்தேக ரேகைகள் வந்து இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல் படர்கிறது என்றால் இந்த பக்கம் இவர்களையும் நாம் அவ்வளவு எளிதாக விட்டு விட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஒன்னும் ரியாக்ட் பண்ணல, இன்னொன்னு இந்த அளவிற்கு விஷயங்கள் தெரிந்த நபர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல நம்பர் ஒன்னா டாப் ஒன்னா இருக்கிறவங்க சசிகலா அவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இருவருமே அந்த சந்தேக வளையத்திற்குள் உட்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. என்னன்னா ஒரே ஒரு சேஞ்ச்னா, நீங்க பிப்ரவரியில இவங்க இரண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க, நீங்க ஓபிஎஸ்எம் இபிஎஸ் ஒன்னு சேர்ந்த பிறகு ஏப்ரல் இதெல்லாம் நடக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒருவர் சசிகலா அவர்களுக்காக செய்திருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல முன்னாடியே திட்டமிட்டப்பட்ட ஒன்று இது லேட்டாக நடக்கிறதா, ஏன்னா சயான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்காரு மாதிரி சயன் சொல்லிட்டு இருக்காரு, அது லேட்டாக நடந்ததா ஒன்னு நமக்கு தெரியாது. இப்ப நிச்சயமாக இதில் அரசியல் ரொம்ப பவர்ஃபுல்லான சில ஆட்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனா அதே நேரத்துல சசிகலா அவர்கள் சிறையில் இருந்தார், சசிகலாவை சார்ந்தவர்கள் யாரும் பெருசா பவர்ஃபுல்லா இங்க இல்ல. அப்ப சிசிடிவியை வந்து அமர்த்துறதும் அங்க வந்து பவர் சப்ளை கட் பண்றதும் அதே நேரத்துல போலீஸ் இன்னைக்கு இல்லாம பண்றதுங்கிறது யாரால் முடியும் இல்லையா, சசிகலா அவர்கள் சிறையில இருந்து செய்ய முடியுமானா அதரும் பெரிய சந்தேகம் தான். அப்ப இருவர் மேலையும் எனக்கு சந்தேக ரேகைகள் இருந்தாலும் யார் எதை செய்திருக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் போலீஸ் விசாரணை எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன்.
உண்மையாலுமே திமுக தலைவர் முதல்வர் ஆகிய ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியல்ல பழிவாங்கும் நடவடிக்கைக்காக தான் இந்த மாதிரியான செயல்களை செய்கிறாராங்கிற ஒரு வாதமும் மக்கள் மத்தியிலையும் எழுது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவதுங்க, இது எங்க இருந்து மறுபடியும் விசாரணைக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, சயான் வந்து நான் அப்ரூவரா இப்ப மாறுறேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த வாளையார் ரவியும் அப்ரூவரா நாளைக்கு மாறலாம். அவங்கள நமக்கு ஓரடையும் தெரியும். ஒவ்வொரு வழக்கிலையும் சில நேரங்கள் சாட்சியங்கள் பிறல் சாட்சியங்கள் அங்க மாறுவாங்க அப்படிங்கறதுலாம் தெரியும். அது சில நேரம் ஆட்சி மாற்றம் மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு அரசியல் ரீதியான கேசஸ்ல ஆட்சி மாற்றும் போது அது நிகழும் அப்படிங்கறது தெரியும். சயான்ட்டு யார்ட்டாவது திமுக சார்பான வழக்கறிஞர்கள் பேசியிருக்கலாம், இல்ல இயல்பாகவே அவரே சேர்ந்திருக்கலாம், அவரே பேசியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு இழப்பு அதிகம். அவருடைய மனைவி இழந்திருக்காரு, குழந்தை இழந்திருக்காரு. அப்ப அவரே வந்து யாரோலயே நம்ம பழிவாங்கப்பட்டிருக்கோம், யாரோலயே நம்ம வந்து நம்ம குடும்பத்தை இழந்திருக்கோம். அது வந்து கனகராஜ் சொல்வதன் அடிப்படையில் அது எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், இல்ல வேற யாரா கூட இருக்கலாம். அப்ப யாருங்கிற உண்மை அவரும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு முனைப்பாக இருக்கலாம். அப்போ இந்த விசாரணை நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்ப எல்லோருக்குமே சொல்ல போனா தமிழ்நாட்டுல உள்ள எல்லோருக்குமே வந்து இது என்னதான் நடந்துச்சு, கொடநாடு அந்த கொள்ளைங்கிறது என்னதான் நடந்துச்சு, கொலைங்கிறது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிச்சயமாக இருக்கிறது. அது உண்மை வெளிவர வேண்டும் அப்படிங்கறதுல எல்லாருக்குமே இருக்கு. நீங்க அதனால இதுல ஸ்டாலின் சொல்லாட்டி ஸ்டாலின் ஒருவேளை செய்யாம இருந்தார், இது வந்து சயான் வராரு இல்ல இந்த வழக்கு முடிய போது நான் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு ஒருவேளை ஸ்டாலின் சொன்னார். அப்ப என்ன சந்தேக ரேகைகள் ஸ்டாலின் மேல கூட பட ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லாரும் என்ன திமுக அதிமுக அன்கோல் போட்டு வேலை பாக்குறாங்களா? அப்ப ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல சில கொலை கொலைகள் நடந்தா மக்களுக்கு தெரியாம காப்பாத்திடுவாங்களா, ஒருத்தர் ஒருத்தர் காப்பாத்திக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துடும். அதனால ஸ்டாலின் அவர்கள் இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, முதலமைச்சராக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே நேரத்தில் இதில் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது நான் எதுவும் பார்க்கல. என்ன சொல்ல போனா, நீங்க எந்த ஒரு குற்றச்சாட்டு வைத்தாலும் அது பழிவாங்கும் நடவடிக்கை, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றது ரொம்ப வாடிக்கை ஆயிடுச்சு. நீங்க எஸ்பி வேலுமணி விஷயத்தை இருக்கட்டும், இல்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் ரைடா இருக்கட்டும், எல்லாத்துமே சொன்னாங்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. இன்னும் தொடரப்போகிறது. இப்ப அடுத்தடுத்த அமைச்சர்கள் மேல நிறைய எல்லாரும் மேலே ஊழல் பட்டியல் இருக்கு. நீங்க வந்து இப்ப வீரமணி மேல சொத்து குவிப்பு வழக்கு வருது அப்படிங்கறத பார்க்கிறோம். அதே மாதிரி விஜயபாஸ்கர் மேல வழக்கு வரப்போகிறது. எல்லோரும் மேலையும் இது தொடர்ச்சியாக நடக்க போகிறது. அப்ப எல்லாரும் இதே பதங்களை பயன்படுத்துவாங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட மாதிரி பிஜேபியை சப்போர்ட் பண்றாங்க. நீங்க எஸ்பி வேலுமணி வீட்டுல அரசியல் பழிவாங்கன்னு சொல்லிட்டு வாடன் சீனிவாசன் படித்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, யாரோ பட்ட வழக்கு என்னமோ 2018 இருந்து அறப்போர் இயக்கம் போடுது அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் தெரிந்த வானதி சீனிவாசனும் அதே நேரத்தில் அவங்க கட்சியை சேர்ந்த முருகனோ அண்ணாமலையோ அந்த அரசியல் பழிவாங்க அரசியல் பழிவாங்கன்னு சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற தமிழக பாஜக அவ்வளவு எளிதாக அவங்களோட சுயபுத்தி எல்லாம் பயன் அவங்க வந்து யோசிக்கிறது கிடையாது, அவங்களது அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடுறது கிடையாது. மேலிருந்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுள்ளது, அதிமுக என்ன தவறுகள் செய்து மாட்டிக்கொண்டாலும் அதற்கு நீங்கள் பக்க பலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத யாரோ ஒருத்தர் சொல்லப்போனா மோடி அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. நீங்க நமக்கு நல்லா தெரியும், எடப்பாடி போய் தனியா பார்த்தாரு, ஓபிஎஸ் போய் தனியா பார்த்தாரு, ஆளாளுக்கு ஒரு ஃபைல் கொண்டு போய் பார்த்தாங்க. அதில் பேசப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள், இந்த மாதிரி எங்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் வழக்குகள் பதியப்படும், அதை நீங்க எங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறத நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி போய் பிரதமர்கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு. நாங்க வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் நேர்மையானவர்கள் சொல்லிக் கொள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கும் துணை போவார்கள், கொலை கொள்ளைக்கும் துணை போவார்கள் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அது மக்களும் புரிந்து கொள்ள தூங்குவார்கள் நினைக்கிறேன். மக்களுக்கு தெரியும், ஏன் சம்பந்தமே இல்லாம இவங்க ஆஜராகிறாங்க, அண்ணாமலை எதுக்கு இது கருத்து சொல்லணும், இது பேசாம விட்டு போயிடலாமே. சொல்லப்போனா பாஜக மத்தியில இருக்கிற உறுப்பினர்களையும் இது பெரிய ஆச்சரியம். என்னது அவன் வேலுமணி வந்து ஊழல் செஞ்சிருக்காருங்கிறது ஊருக்கே தெரியும், இதுக்கே இவங்க சப்போர்ட் மானசியல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மேல ஒருத்தர் சொல்றாரு, அதற்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்க தலைவர்கள் ஆடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்ச்சியாக அவருடைய சப்போர்ட்லதான் இவங்க இயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வழக்கு என்பது எப்படி பயணிக்கும், தீர்ப்பு என்ன மாதிரியாக இருக்க போகுது, இந்த வழக்கினுடைய முடிவு என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லங்க, அதாவது எடப்பாடி அவர்கள் டீல் பண்ண இந்த வழக்கு வந்து முழுக்க முழுக்க தன் மீதான அவதூறுங்கிற விஷய ஆங்கில தான் டீல் பண்ணிட்டே இருந்தார் நினைக்கிறேன். அந்த அரசாங்கம் அப்படிதான் டீல் பண்ணாங்க. இப்பொழுதுதான் உண்மையிலேயே கொலை எப்படி நடந்தது, கொள்ளை எப்படி நடந்தது, என்ன நடந்திருக்கும், யார் யாரால் கொலை செய்யப்பட்டார்கள், இதில் யாரெல்லாம் பின்புறத்தில் இருக்கிறார்கள்ங்கிற கோணத்தில் இப்பதான் இந்த வழக்கு இன்னைக்கு வழக்கு விசாரணை இப்பதான் துவங்கியுள்ளது. இவர் ஒரு அப்ரூவர் ஆகி இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம், இப்ப சயான் சொல்கிற விஷயங்கள் கனகராஜ் உயிரோட இல்ல, சயான் சொல்கிற விஷயங்கள் உண்மையா பொய்யான அவரே ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளி சொல்கின்ற விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா, கனகராஜ் சொல்வது உண்மையா பொய்யா, கனகராஜ் ஏன் அப்படி சொன்னார், எல்லாத்துக்குமே ஆவணங்கள் இருக்கு. நீங்க வந்து நீங்க அந்த இடத்துல இருந்து போன் பண்ணிருக்காங்க, இப்ப போன் கால்ஸ் வச்சு ட்ராக் பண்ணலாம், சயான் யாரோடலாம் பேசியிருக்காரு, கனகராஜ் யாரோடலாம் பேசியிருக்காரு அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மூலியமாக நிச்சயமாக காவல்துறை அதெல்லாம் எஃபெக்டிவா பண்ணுவாங்க, எஃபிஷியன்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணும் பொழுது நிச்சயமாக உண்மைகள் வெளியே வரும். இந்த நேரத்துல இந்த வழக்கால வந்து யார் தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிற இதுக்கு போல ஏன்னா விசாரணையில இருக்கு, இந்த விசாரணையில சந்தேகங்கள் இருக்குது. எனக்கு எடப்பாடி பழனிசாமி மேலேயும் சந்தேகம் இருக்கு, இந்த பக்கம் சசிகலா அவர்கள் மேலும் சந்தேகம் இருக்கு, இந்த சொல்லப்போன அதிமுக தொண்டர்களுக்கே இருக்குது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. பொதுவாக நாட்டு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு இந்த உண்மை வெளியே வரட்டும். ஏன்னா சசிகலா ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடத்தில் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை வெளிவரட்டும். எல்லாமே ரகசியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்ல, இந்த ரகசியங்கள் எல்லாம் உடைந்து உண்மை வெளிவர வேண்டும். சரியான நபர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப நன்றி சார். நன்றி.